தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக உள்ளது. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ராகுல்காந்தி நாளை நாடாளுமன்றம் செல்வாரா என்று பெரும் எதிர்பார்ப்பு. மீண்டும் எம்பி பதவி வழங்குவது குறித்து மக்களவை செயலகம் நாளை முக்கிய ஆலோசனை. பிரதமர் பயிர் காப்பீடு திட்டத்தில் காப்பீட்டுத் தொகை கிடைக்காமல் அவதியுறும் விவசாயிகள் லாபத்தில் குளிக்கும் தனியார் நிறுவனங்களை திட்டத்திலிருந்து நீக்க வலியுறுத்தல். சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வளமான கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கொண்டது தமிழ்நாடு என்று புகழாரம். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பில் பிரச்சனை என்றால் உச்சநீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். காவிரியின் வரலாறு தெரியாமல் பேசுவதாக ஒன்றிய இணையமைச்சருக்கு துரைமுருகன் கண்டனம். நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களை 25,000 கோடியில் மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல். பெரம்பூர், நாகர்கோவில் உள்பட தமிழ்நாட்டில் 18 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. அரக்கோணத்தில் ரயில் நிலைய மேம்படுத்தும் பணி தொடக்க விழாவில் காலியாக இருந்த இருக்கைகள் பிரதமர் மோடி பேசும்போது நாற்காலிகள் காலியாக இருந்ததால் பாஜகவினர் அதிர்ச்சி. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி மீது ஊழல் குற்றச்சாட்டு. நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல் தராததால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தாமதம். அனைத்து கல்லூரிகளுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை கொண்டு வரும் உயர்கல்வித்துறையின் முடிவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு. தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிகள் பாதிப்புகளை சந்திக்கும் என கண்டனம். பொதுவான பாடத்திட்டத்தை கொண்டு வருவது உயர்கல்வித்துறைக்கே பேரழிவை ஏற்படுத்தும். ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே கல்வி திட்டத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும் என்றும் கல்வியாளர்கள் கண்டனம். வரத்து அதிகரித்ததால் தமிழ்நாட்டின் பல இடங்களில் தக்காளி விலை சரிவு. பழனியில் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையானதால் போட்டி போட்டு வாங்கி சென்ற மக்கள். கன்னியாகுமரியில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த காற்றாடி திருவிழா நிறைவு. வண்ணமயமான காற்றாடிகளை பறக்கவிட்டு கோலாகலம். பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து சாமி தரிசனம். அமெரிக்க திரையரங்க வரலாற்றில் ஜெயிலர் திரைப்படம் புதிய சாதனை. படம் வெளியாகி இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் 4 கோடி ரூபாயை கடந்து டிக்கெட்டுகள் முன்பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.